சுவையான தந்தூரி. ஒரு ஊர்ல ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் பேரு சோனு, அப்புறம் இன்னொருத்தர் பேரு மோனு. பெரியவன் சோனு ஊர்ல தந்தூரி கபாப் வித்துக்கிட்டு இருந்தான். மக்கள் எல்லாரும் அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாரும் வாங்கி சாப்பிடுறத பார்த்து அவனோட பேராசையும் அதிகமாயிடுச்சு. ஒரு நாள் அவன் திடீர்னு சிக்கனோட விலையை ஏத்திட்டான். அதே மாதிரி எல்லார்கிட்டயும் அவன் அதிகமான பணத்தை வாங்கிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு மிச்சம் இருந்த சிக்கனை கூட மறுநாள் உபயோகிக்க ஆரம்பிச்சான். அப்ப அவனோட தம்பி மோனு அவன் கிட்ட என்ன சொன்னான்னா, அண்ணா நீ விலையை ஏத்திட்ட அது பரவாயில்ல, ஆனா நீ மிச்சம் இருந்த சிக்கனை மறுநாள் வித்தியினா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்னு ஆகும், அப்ப உனக்கு இருக்கிற நல்ல பேரும் கெட்டு போயிடும். இதை பார் தம்பி, உனக்கு இந்த சிக்கனை பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியாது. நான் எவ்வளவு சொன்னாலும் அண்ணன் கேட்டுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நானும் இப்போ தந்தூரி பண்ணி விற்க ஆரம்பிக்க போறேன், ஆனா என்கிட்ட அதுக்கான பணம் தான் இல்லையே. அப்ப அவன் நண்பர்கள் கிட்ட போய் பணத்தை வாங்கிப்பான். உடனே ஒரு தந்தூரி கடையும் வைப்பான். அவன் வீட்டுக்கு பக்கத்திலேயே அவன் அந்த தந்தூரி எல்லாம் விற்க ஆரம்பிச்சான். மோனுவோட நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சாங்க, உங்களுக்கு தந்தூரி வேணும்னா போன் பண்ணி ஆர்டர் பண்ணா போதும், உங்க வீடு தேடி வரும், நீங்க கடை வரைக்கும் வர வேண்டிய அவசியமே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் போன் பண்ணி ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அவனோட கடைக்கு யாரோ ஒருத்தர் போன் பண்ணாங்க. இந்த பாருப்பா, இது தந்தூரி கடையா? ஆமா சொல்லுங்க. எனக்கு 4 பிளேட் சிக்கன் டிக்கா வேணும், அதுவும் ஃப்ரெஷ்ஷா சுட சுட. சரி உங்களுக்கு கிடைக்கும். உடனே மோனு டிக்காவை தயார் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வருவான். அவன் பண்ணது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் அருமையாவும் இருந்தது. அதனாலதான் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் சோனுவோட கடைக்கு வர்றத நிப்பாட்டிட்டாங்க. அதனால அவனுக்கு ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. ஒரு நாள் அவன் மோனு கிட்ட வந்து என்ன சொன்னான்னா, இங்க பாரு மோனு, நீ என்ன மன்னிச்சிரு, நீ சொன்னத நான் அன்னைக்கே கேட்டிருக்கணும். நான் என்கிட்ட இருந்த ட்ரக்கையும் வித்துட்டேன், இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல, இதெல்லாமே என்னோட பேராசையாலதான். இப்ப நான் என் தவற உணர்ந்துட்டேன், வா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் வேலை செய்யலாம், நீ சொல்றத மட்டும்தான் நான் கேப்பேன், நீ எனக்கு எல்லாமே புரிய வச்சிட்ட. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்னா வியாபாரத்தை பார்த்தாங்க. அப்புறம் அவங்க கடைக்கு ஆன்லைன் டெலிவரி பண்ண ரெண்டு புது ஆட்களையும் நியமிச்சாங்க. பாடம், நாம எந்த வேலை செஞ்சாலும் நேர்மையா செய்யணும். பான் கடைக்காரர் மோட்டு. ஒரு ஊர்ல ஒரு பான் கடை ஒன்னு இருந்துச்சு. அந்த கடையோட ஓனர் பேரு ராஜு. அந்த கடையில சந்தன் என்ற பேர்ல ஒரு பையன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ராஜு என்னென்னவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரோ அதெல்லாம் அவன் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ராஜு சந்தன் கிட்ட என்ன சொன்னாருன்னா, இங்க பாரு சந்தன், நீ கடந்த 5 வருஷமா இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, ஆனா இது வரைக்கும் உனக்கு பான் பண்ணவே தெரியாது, சீக்கிரம் கத்துக்கோ இல்லன்னா தேவையில்லாம பிரச்சனையாயிடும். நீங்க இருக்கீங்க இல்ல முதலாளி, நான் சீக்கிரமா கத்துக்கிறேன். ஒரு நாள் ஒரு போலீஸ்காரர் ராஜுவோட கடைக்கு வந்தாரு. ராஜு, இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல ஒரு ஃபங்க்ஷன், எங்க சார் என்ன சொன்னாருன்னா இங்க இருந்து 100 ஸ்வீட் பான் தயார் பண்ணி கொண்டு வர சொன்னாரு. சரிங்க ஐயா, நான் சந்தன் கிட்ட அது எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறேன். அந்த போலீஸ் அதிகாரி போனதுக்கு அப்புறம் சந்தனும் ராஜுவும் பான் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து உடனே 100 ஸ்வீட் பான் தயார் பண்ணாங்க. ஆனா பான் தயார் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பான் மேல சில ஈக்கள் வந்து உட்கார்ந்துச்சு. அத பார்த்த ராஜு சந்தன் கிட்ட என்ன சொன்னாருன்னா, என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்க, கொஞ்சம் உதவி பண்ணு, அந்த ஈயெல்லாத்தையும் விரட்டு, நான் உடனே வருவேன், நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நான் திரும்பி வரத்துக்குள்ள இந்த இடத்துல ஒரு ஈ கூட இருக்க கூடாது. ராஜு போனதுக்கு அப்புறம் சந்தன் அங்கிருந்த ஈக்கள் எல்லாத்தையும் விரட்டிக்கிட்டு இருந்தான். அந்த பான் மேல ஈய விரட்டுற பொடிய சந்தன் போட்டுட்டான். ராஜு வந்ததுக்கு அப்புறம் சந்தன் அந்த ஸ்வீட் பான் டப்பாவை கொண்டு போய் போலீஸ் அதிகாரிக்கு கொடுத்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த போலீஸ் அதிகாரிங்க ராஜு கடைக்கு வந்து ராஜுவை அடிச்சாங்க. அவங்க ரொம்ப கோபமா இருந்தாங்க.
ஐயோ, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆனா அவங்க தொடர்ந்து ராஜுவை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. அட சந்தன், நீ அப்படி என்னதான் பண்ணி வச்ச? இவங்க ஏன் என்ன இப்படி அடிச்சாங்க? அப்ப சந்தன் ராஜுவுக்கு ஈ எல்லாத்தையும் எப்படி விரட்டினேன்னு சொன்னான். இங்க பாருங்க முதலாளி, நான் இதை மட்டும் தான் பண்ண, ஆனா அதை சாப்பிட்டா உங்க எல்லாருமே உடனே தலை சுத்தி விழுந்துட்டாங்க. சந்தன் சொன்னதை எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் ராஜுவுக்கு தலை சுத்தி அவர் கீழே விழுந்துட்டாரு. இதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, அவங்கவங்க வேலைய அவங்கவங்க தான் செய்யணும். லால்ஜி சிக்கன் வாலா. एक गांव में जगत नाम का एक आदमी था. वो चिकन की दुकान चलाता था. उसके मन में बहुत लालच था. वो हमेशा पैसे बचाने की ही सोचता था. रियाज जगत को चिकन की सप्लाई करता था. जगत उससे खराब चिकन कम दाम पर खरीदता और ग्राहकों को अधिक दाम पर बेच देता. रियाज को यह बिल्कुल भी पसंद नहीं था. अरे वाह, आज तो बहुत कमाई हुई है, बस ये रियाज चिकचिक करता है. एक दिन जगत गांव के बाहर कहीं जा रहा था. उसने देखा रियाज एक मुर्गी फार्म से निकल रहा है. अच्छा, तो ये रियाज यहाँ से मुर्गियाँ खरीदता है, कल मैं भी यहाँ से मुर्गी खरीदूंगा. अगले दिन जब रियाज चिकन सप्लाई देने आया, तब जगत ने उसे मुर्गी खरीदने से मना कर दिया. अरे रियाज, पहले सारा चिकन खत्म होने दो, बाद में खरीदूंगा. जगत उस फार्म पर जाता है जहां उसने रियाज को देखा था, लेकिन उसे वहां कोई दिखाई नहीं देता. अरे कोई है, अरे कोई है. जगत वहां आवाज लगाता है, लेकिन उसे कोई जवाब नहीं आता. अरे वाह, यहां तो मुर्गियां ही मुर्गियां हैं और कोई देखने वाला भी नहीं. कुछ मुर्गियां उठा लेता हूँ. और जगत ने वहां से कुछ मुर्गियां उठाई और तेजी से वहां से निकल गया. अरे वाह, आज तो मजा ही आ गया, बिना कोई खर्च के कमाई ही कमाई, अब रोज ही ऐसा करूंगा. अब जगत रोज रात को फार्म पर जाता और मौका पाकर मुर्गियां उठाकर ले आता. इस तरह वो लगातार मुर्गियां रात को चोरी करता रहा और बेचता रहा. जब फार्म में मुर्गियां कम होने लगी तो फार्म के मालिक को कुछ शक हुआ. उसने फार्म पर नजर रखनी शुरू की. उसने देखा कि एक रात जगत वहां से मुर्गी उठाकर ले जा रहा है. तब फार्म के मालिक ने एक चाल चली. उसने अपनी चार मुर्गियां रात को फार्म में खुली छोड़ दी और एक मुर्गी को एक खास तरह की रोटी खिला दी. रात को जगत मुर्गियां चुरा कर ले गया. अगले ही दिन फार्म के मालिक ने जगत की दुकान से सारी मुर्गियां खरीद ली और वो खास तरह की रोटी वाली मुर्गी भी उसी के पास मिली. तब मालिक को पता चला कि चोर कौन है. उसने पुलिस बुलाई और जगत को पुलिस के हवाले कर दिया. सीख: चोरी का काम हमेशा फलता नहीं है. पेट्रोल तीरड़ा. मियापुर ग्रामத்துல ஒரு நாள் மங்கத்தின்ற பேர்ல ஒரு வியாபாரி வந்து பாய் வியாபாரம் செஞ்சான். அவங்கிட்ட ஒரு பழைய மோட்டார் சைக்கிள் இருந்தது. அது அளவுக்கு அதிகமா பெட்ரோலை குடிச்சுக்கிட்டு இருந்தது. அவன் தன்னோட மோட்டார் சைக்கிள்ல பாய்களை கட்டி வச்சு வியாபாரம் செய்யறதுக்கு கொண்டு வருவான். பாய் வாங்கிக்கங்க, பாய், கலர் கலரான பாய். அட, பாய் விக்கிறவரே, எனக்கு ஒரு பாய் கொடுங்க. உன்னோட இந்த பாய் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கே, எனக்கு ஒரு அஞ்சு பாய் கொடு. சகோதரே, என்கிட்ட இருந்த பாய் எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்கிட்ட ரெண்டே ரெண்டு பாய் மட்டும்தான் இருக்கு. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு நான் மூணு புது பாய்களோட உங்களை வந்து பாக்கறேன். அப்படின்னா சரி, எனக்கு ஒன்னும் அவசரம் இல்ல. மங்கத் அடுத்த நாள் மூணு பாய்களை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தான். அங்க வந்து பாக்கும்போது அந்த வீட்டுல யாருமே இல்ல. ஆனா அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு பெரிய வண்டி நின்னுட்டு இருந்தது. பல தடவை பெல் அடிச்சதுக்கு அப்புறம் கூட வீட்டுல இருந்து யாருமே வரல. வீட்டுல யாருமே இல்ல போல இருக்கு, சரி நாளைக்கு வந்து பாப்போம். அந்த நேரத்துல மங்கத் மோட்டர் சைக்கிளோட பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு மறுபடியும் என் வண்டியில பெட்ரோல் காலி ஆயிடுச்சு போல இருக்க. வியாபாரம் பண்ணாததுனால பணம் இல்ல, இப்ப எப்படி வீட்டுக்கு போறது? மங்கத் அங்க நின்னுட்டு இருந்த வண்டியில இருந்து பைப்பை போட்டு பெட்ரோலை திருட ஆரம்பிச்சான். இது கூட நல்ல ஐடியாவா இருக்க. இனிமே பெட்ரோல் செலவாகுதுன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
அவன் அடுத்த நாள்ல இருந்து இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சான். கிராமத்துல யார் யார் வீட்டுல இல்லையோ அவன் அங்க இருக்கிற வண்டியில இருந்து பெட்ரோலை திருடிட்டு போயிடுவான். இது நல்லதா இருக்கு, என்னோட பாய் வியாபாரமும் நல்லா இருக்கு, வந்து போறதுக்கான பெட்ரோல் செலவும் மிச்சமாகுது. கிராமத்துல இருக்கிற ஜனங்க ரொம்பவும் கோவம் அடைஞ்சிட்டாங்க. இத பாருங்கண்ணே, நம்ம கிராமத்துல இந்த பெட்ரோல் திருடன் யாரு? வண்டியில எவ்வளவு பெட்ரோல் போட்டாலும் அடுத்த நாள் அது காணாம போகுது. அட ஆமாப்பா, நீ ரொம்ப சரியா சொன்ன. கிராமத்து ஜனங்க திருடனை பிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணாங்க. எல்லா வண்டிகளையும் ஒரே இடத்துல நிறுத்தி வச்சாங்க. அப்புறம் ஒவ்வொரு வண்டியிலயும் பெட்ரோலுக்கு பதிலா கலரை ஊத்தி வச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மங்க தங்க வந்தான். அட என்னப்பா இது, இன்னைக்கு எல்லா வண்டியும் ஒரே இடத்துல இருக்கு. நாளைக்கு இங்க வண்டிகளோட போட்டி நடக்க போகுது, அதனாலதான் எல்லா வண்டியும் ஒரே இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க. மங்கத்ராம் யோசிக்க ஆரம்பிச்சான். அப்படின்னா இந்த வண்டிங்க எல்லாமே பெட்ரோலால நிரம்பி இருக்கும். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி பெருசா ஏதாவது எடுத்துட்டு வர வேண்டியதுதான். எல்லா வண்டியில இருந்தும் பெட்ரோல் எடுத்துட்டு போயிடணும், அதுக்கப்புறம் பெட்ரோல் பிரச்சனையே இருக்காது. ராத்திரி மங்கத் பெட்ரோல் திருடும் போது அவனோட டிரெஸ்ல கலர் வந்து ஒட்டிக்கும். கிராமத்துல இருக்கிற ஒருத்தன் பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டான். திருடா திருடா திருடா, புடிங்க பெட்ரோல் திருடா. கிராமத்து ஜனங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து பாய் விக்கிறவனை பின்னி எடுத்துட்டாங்க. அவனை புடிச்சுக்கிட்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாங்க. இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, திருடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.